தமிழார்வும் புகழ்பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா தமிழார்வும் புகழ்பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை நான் மீண்டும் ஒன்று சேர்ப்பேன், இனி அவைகள் அச்சமுறா திகிலுறா காணாமலும் போகா என்று சொல்லி ஆண்டவரே நமது நீதி என்ற விசுவாசத்துடன் இரண்டாம் வாசகத்தில் எபேசியர்கள் எழுதிய திருமுகத்தில் தூய பவுலடியார் இப்படியாக கூறுகிறார். இரண்டு இறந்தவராய் இருந்தவர்களை இயேசு தம் சிலுவையால் பகைமை என்னும் சுவரை உடைத்து ஒரே மந்தையாக்கினார். இன்றைய நற்செய்தியில் மக்கள் ஆயனற்ற ஆடுகளாய் இருந்ததால் இயேசு அவர்கள் மீது வரி கொடுத்தார். அன்பின் இறை சமூகமே, நமது வாழ்க்கையில் மன நிம்மதி என்று அங்கும் இங்கும் அலைந்து திரிந்திருக்கின்ற நேரத்திலே நமக்காக சிலுவையில் தன்னுயிரை தந்து தமது விலை மதிப்பற்ற இரத்தத்தால் நம்மை மீட்டதால் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அரணாயிருக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தையிடம் நாம் இன்று நமது குடும்பத்திற்காகவும் நமது உடல் உள்ள சுகத்திற்காகவும் சிறப்பாக சொல்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதவரையாமையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும்,
அதனை துரத்தி எடுத்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீ செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்க போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பலுகி பெருகும், அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா திகிலுறா காணாமல் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது, இதோ நாகள் வருகின்றன, அப்பொழுது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தலை தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவேசு கேளு, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வில் புலி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருசுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கும் அஞ்சிலேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை குடை சூழ்ந்து வரும். நான் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2 வசனங்கள் 13-18 முதல். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் அகத்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்டு யூதச் சட்டத்தை அழைத்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனிதனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழைத்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்து உங்களுக்கும் அருகில் இருந்து அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் தேர்வு பெற்றிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் மார்க் எழுதின
அதிகாரம் 6 திரைவசனங்கள் 30-34 முடியே. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பல வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை முன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவும் கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரெல்லாம் ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பயந்து கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அமைதி, மற்றொன்று கூட அமைதி.
நம்முடைய அகம், அதாவது நம்முடைய உள்ளம் அமைதியாக இருக்கும் பொழுது நாம் எத்தகைய சூழலில் வாழ்ந்தாலும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நாம் நம்மால் ஒரு உள்ளார்ந்த அமைதியை உணர முடியும். அந்த உள் அந்த அமைதியை நாம் எவ்வாறு பெற முடியும் என்று பார்த்தோமேயானால், நம்முடைய கவலைகள், நம்முடைய கஷ்டங்கள் நம்மை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தும் பொழுது நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. நாம் நம்முடைய கவலைகளை தூரமாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உள்ளார்ந்த அமைதியை நாம் அனுபவிப்போம். ஆகையால் தான் 1 பேதுரு 5:7 நாம் வாசித்து கேட்போம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலைப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? நம்மை படைத்தவர் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை படைத்தவர் நமக்கு எல்லாவற்றையும் தர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு நிறையாக இருக்கும் பொழுது நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? ஆகையால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுவோம், அவர் நம்ம கவலை கொள்வார். இவற்றை நாம் உணரும் பொழுது அந்த உள்ளார்ந்த அமைதி, அந்த அக அமைதியை நாம் உணர முடியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியின் அரசர், அவர் நமக்கு அமைதியை அருள்வார் என்பதை நாம் நம்ப வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், பணிகள் முடிந்து நற்செய்தி அறிவித்து பணிக்கு சென்று வந்த சீடர்களை இயேசு தனிமையான இடத்திற்கு சற்று ஓய்வெடுங்கள் என்று ஒரு தாயின் தரிசனையோடு அழைத்து செல்கிறார். தாயானவள், நாம் எங்கேனும் வெளியில் சென்று வந்தால் நாம் வீட்டிற்கு வந்த உடனே நம்மை அழைத்து நம்மை உட்கார செய்து, அப்பா இந்த நாள் எப்படி இருந்தது, சாப்பிட்டியாப்பா, ரொம்ப களைப்பா இருக்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுப்பா என்று நம் தாய் நம்மை ஆட்சிப்படுத்துவார். அந்த தாயின் தரிசனையை தான் இன்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு பணிபுரிந்து தலைக்குற்று நொந்து வந்த சீடர்களை வாருங்கள் சற்று ஓய்வெடுங்கள் என்று தாயின் தரிசனையோடு அழைத்து சென்று அவர்களுக்கு ஓய்வெடுக்க அவரை அமர்த்துகிறார். ஒவ்வொருவரும் தனிமையான இடத்திற்கு செல்ல வேண்டும். தனிமையான இடத்திற்கு சென்று மாநில உடனிருப்பை நாம் தவிர்க்கும் பொழுது நாம் இறைவனோடு உறவு கொள்ள நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. இந்த உலகில் யாரும் தனிமையை விரும்புவது கிடையாது. காரணம், தனிமை தன் நிலையை உணர்த்தும், தனிமை நம்முடைய வலுவின்மையை காட்டும், தனிமை நம்முடைய நம்மை கவலைக்குள்ளாக்கும், தனிமை நம்முடைய இறந்த காலத்தை நினைவு கொண்டு வந்து நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும். அந்த நேரத்தில் நாம் தனிமையில் சென்று நான் தனியாக இல்லை, இறைவனோடு இருக்கின்றார் என்று இறைவன் உடனிருப்பை உணரும் பொழுது தனிமையும் நமக்கு ஒரு தனி சுகமாக மாறும். பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் சொல்வார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மற்றைய நற்செய்தியை நாம் 11:28 வாசிக்க கேட்கிறோம், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த கொரோனாவின் போரப்பிடியிலே சிக்கி திக்கி திகிலுற்று பயமுற்று சிதறுந்து வாழும் நாம் உணர வேண்டிய முக்கியமான மூன்று கருத்துக்கள் என்னவெனில், நம் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆயராக இருக்கிறார். நல்ல ஆயர் தன் மக்களை ஒன்று சேர்த்து தம் மக்களை வழிநடத்துவார், தம் மக்களை பாதுகாப்பார். நம்முடைய காலங்கள் கஷ்ட காலங்களாக இருந்தாலும் நாம் நம் ஆண்டவர் நல்ல ஆயராக நம்மோடு இருக்கார் என்பதை உணர்வோம். அமைதி தேடி அலைய நெஞ்சமாக இருக்கும் நாம் நம்முடைய கவலைகளை புறமே வைத்துவிட்டு அமைதியின் அரசர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அமைதியின் அரசரை சிக்கன பிடித்துக் கொள்வோம். தாய் போல் இறைவன் நம்மை காக்க இருக்கின்றார். தாயின் கரிசனையோடு நாம் எப்பொழுதெல்லாம் கவலையுற்றாலும் கண்ணீரோடு ஜெபித்தாலும் ஒரு தாயின் கரிசனையோடு நம்மை தாங்குவதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். இறைவன் நம்மை அன்பு செய்து நம்மை ஆட்சிப்படுத்தி நமக்கு அமைதி அருள்வார். இந்த காலம் நிலையானது அல்ல, இந்த காலம் மாறும், நல்ல காலம் நம்மிடம் வரும். நாம் இறைவனோடு இறைவன் உடனிருப்பை உணர்ந்து இறை மக்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாமல் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார், நமக்கு நல் வாழ்வை அளிப்பார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமென்.
விண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன் தூயராவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரான நல்ல வைப்பர்களை நியமிப்பேன் என்று உறுதியளித்தவரே இறைவா எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதித்து ஞானத்தை அளித்து அன்பு நேரிய வழியில் நடந்து அனைவரையும் சமமாக பாவித்து மக்கள் முன்னேற்றத்தில் அக்கறைப்படும் தலைவர்களாய் உருவாக்கிட வேண்டும் என ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். ஆயிரங்கா ஆண்டுகள் மேல் பரிவு கொண்ட ஆண்டவரே இறைவா இவ்வுலக வாழ்க்கையில் கவனிப்பாரற்று பரிவு காட்ட ஆளின்றி தனிமேல் வாடும் மக்களை கண்டு வாழும் அவர்கள் மேல் அக்கறை கொள்ளும் மனங்களை எம்மில் உருவாக்கிட வேண்டும் என ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். நலன்களால் எம்மை நிரப்புபவரே என் இறைவா என் பகுதியில் போதிய மழை பொழிந்து விவசாயம் சிறக்கவும் நீர் வளம் அதிகரிக்கவும் குடும்பங்களில் அமைதி சந்தோஷம் நிறைந்திருக்கவும் திருமணம் குழந்தை வரம் வேலை வாய்ப்பு வேண்டி காத்திருப்போம் உமது அருளால் பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுகளை பரிபுரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைச்சி கேட்டவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டும் என நம்மை மன்றாடுகின்றோம்.
உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவார். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீரகத்து அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அறிந்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்பறிக்கைக்குரியின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, மளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் மின்னஞ்சத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல்ல உண்மையை மன்றாடுகின்றோம். இப்பழியினால் நீர் குளம் கனிய திருவுளமானேன். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் கூட்டம் நாங்கள் அவருடைய தூய அவையால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவ்வாறே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மாட்மீது மறை சாற்றிய மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பு தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றவர்களும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே என் உலகிற்கு எல்லாம் நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாம் யாரும் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே. ஆமீன், ஆமீன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்புடன் அருளமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நிறு நோக்கி இருக்கும் வேந்தத்திற்காகவும் என் மின்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதோ. செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் தரல நான் தகுதி ஏற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும். என்னில் வா என் மன்னவா, நிறைவா